பரமக்குடி அருகே வீட்டை சூறையாடியவர்கள் குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் கட்டப்பஞ்சாயத்து செய்வதாக காவலரே குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே அருளானந்தபுரத்தைச் சேர்ந்த காவலர் லூயிராஜ், இவர் தனது தாயாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரது சிகிச்சைக்காக குடும்பத்துடன் சிவகங்கையில் தங்கியுள்ளார். அப்போது லூயிராஜின் வீட்டிற்குள் நுழைந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஜெர்மன்ஸ் என்பவர் பின்புறம் இருந்த மரங்களை வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது. மேலும் வெளியூர் ஆட்களை அழைத்து வந்து முள்வேலிகளை சேதப்படுத்தியதுடன் மின் மோட்டார், கடப்பாறை உள்ளிட்டவற்றை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்து மதத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினியை கிறிஸ்துவரான தாம் காதல் திருமணம் செய்து கொண்டதால் ஊரை விட்டு தம்மை ஒதுக்கி வைக்கும் நோக்கோடு ஜெர்மன்ஸ் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக லூயிராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் சிசிடிவி ஆதாரங்களுடன் லூயிராஜ் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் கட்டப்பஞ்சாயத்து செய்ததாக காவலர் லூயிராஜ் மற்றும் அவரது மனைவி பிரியதர்ஷினி ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து எல்லாத்தையும் வெட்டி இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டாங்க. இதனால் ஊருக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்குது. மதத்தை சொல்லி சொல்லி ஒதுக்குறாங்க எங்களை வந்து. அவங்க கிறிஸ்டின் யாதவர், நாங்கள் எங்கள் கணவர் வந்து இந்து யாதவர், நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை வச்சு எங்களை ஒதுக்குறாங்க. ஊரில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் தனிமைப்படுத்த போகிறோம், எங்களை ஒதுக்குறாங்க. எங்களை ஒதுக்கி அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. நாங்கள் வந்து வீடு பூந்து அடிப்போம், ஆள் இல்லாத நேரத்தில் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், கல்லை பிடுங்குவோம், ஸ்டேஷன்லேயே வச்சு மிரட்டுறாங்க.